Hi friends, welcome to Joe's Kitchen. இன்னைக்கு நாம மணத்தக்காளி காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மணத்தக்காளி காய் புளிக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள். மணத்தக்காளி காய் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேன். 10 சின்ன வெங்காயம், ஒரு கட்டி பூண்டு, 3 தக்காளி, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். மணத்தக்காளி காய் வந்து நம்ம வீட்டு செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு இருந்தது. நம்ம எப்பயும் கீரை வாங்கிட்டு பொரியல் கூட்டுன்னு செஞ்சுட்டு இந்த காயை தூக்கி போட்டுருவோம். அந்த காயை வச்சு எப்படி புளிக்குழம்பு செய்யலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மணத்தக்காளி காய் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயம் பூண்டை உரித்து கழுவி எடுத்துகிட்டு வருவோம். தக்காளியும் கழுவி நறுக்கி எடுத்துகிட்டு வரலாம். வெங்காயம் பூண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணிட்டு வந்துட்டேன். தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அது மசிஞ்சு வர்றதுல தான் அந்த குழம்பு நல்லா திக்காக வரும். வேற எதுவும் நம்ம இதுக்கு இந்த குழம்புக்கு அரைச்சி போடுறது இல்லை. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த புளியை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த தண்ணி ஆறினதுக்கப்புறம் புளியை கரைச்சிங்கன்னா புளி கரைசல் நல்லா திக்காக வரும். புளி கரைக்க ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு கரைக்கணும்னு தேவையில்லை. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு வாணலியை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ கழுவி வச்சுருக்க மணத்தக்காளி காயை இந்த எண்ணெயில் போடுங்க. வதக்குங்க, மணத்தக்காளி காயை வதக்குங்க. மணத்தக்காளி காய் வெடிக்கும். அடுப்பை சிம்லேயே வைங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் இருக்கட்டும், மணத்தக்காளி காய் வெடிக்கும். மணத்தக்காளி காய் நல்லா வெடிச்சிருச்சு, கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மணத்தக்காளி காய் வெடிக்காமல் குழம்பு வச்சிங்கன்னா குழம்பு கசந்துடும். இதை மாதிரி நல்லா வெடித்து குழம்பு வச்சிங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெடித்த காயை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி அதே வாணலியை வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த மணத்தக்காளி காய் புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினாதான் குழம்பு டேஸ்ட்டாக வரும். எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க, பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பொரிஞ்சிருச்சு. பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்க 1 டீஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருந்ததுனால 2 நிமிஷத்தில் இதை மாதிரி நல்லா வதங்கிடும். இப்போ வந்து மணத்தக்காளி காயையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு வதக்கிக்கோங்க. புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன், வடிகட்டி வச்சுருக்கிறேன். அதை இந்த குழம்புல ஊற்றிக்கோங்க.
குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் கொதிக்கட்டும். 20 நிமிஷம் குழம்பு கொதிச்சாதான் புளி வாடையெல்லாம் போய் குழம்பு நல்லா திக்காக வரும், எண்ணெயும் பிரிஞ்சு வரும். 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு கிளறி கிளறிக்கோங்க. குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மணத்தக்காளி காய் புளி குழம்ப ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாம் வச்சுருக்க மணத்தக்காளி காய் புளி குழம்புக்கு சைடிஷாக கேரட் பொரியல் செய்ய போகிறோம். கேரட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேரட் பொரியலுக்கு 1/2 கிலோ கேரட் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு வல்லாரியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 மிளகாய் கீறி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் வச்சுருக்கிறேன். கேரட் பொரியல் செய்கிறதுக்கு கேரட் துருவியில் இந்த கேரட்டை துருவிக்கலாம். இதே மாதிரி எல்லா கேரட்டையும் துருவிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு வாணலியை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காயட்டும். 2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரியட்டும். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. 2 பச்சை மிளகாய் வல்லாரியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து துருவி வச்சுருக்க கேரட்டை போட்டு வதக்கிக்கோங்க. கேரட்டை ஒரு வதக்கு வதக்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சு கேரட்டு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் பார்த்து கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஒரு கிளறி கிளறிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மூடி போட்டு 1-5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, கேரட் பொரியல் நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் லஞ்சுக்கு சுட சுட சாதமும் அந்த சுடு சாதத்துக்கு மணத்தக்காளி காய் புளி குழம்பு ஊற்றி சைடிஷாக கேரட் பொரியல் வச்சு தான் சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் மதியானம் லஞ்சு என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மணத்தக்காளி காய் புளி குழம்பும் கேரட் பொரியலும் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது நமக்கு பவர் கிடைக்கும். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்களை நாங்கள் போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் பண்ணுற விதமாக அமையும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.